தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் உள்ள கோஆபரேட்டிவ் ஹவுசிங் சொசைட்டி லிமிடெட்டின் மெட்ரோ கிராண்ட் சிட்டி எக்ஸ்டென்ஷன் குன்றத்தூர். நாளைக்கே வீடு கட்டலாம், 500 வீடு வந்தாச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் செலவு 600,000 மிச்சம். கால் 8333-916-916. மாதம் வெட்டியில் ஓர் அற்புதம், பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம், சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். போன் 9943299940. டெல்லி சென்றுள்ள கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் இன்று காலை பிரதமர் இல்லத்தில் மோடியை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது கதகளி உருவ பொம்மையை பிரதமர் மோடிக்கு நினைவு பரிசாக பினராயி விஜயன் வழங்கினார். சந்திப்பின் போது சுற்றுச்சூழல் உணர்திறன் மண்டல விவகாரம், காசர்கோட்டை திருவனந்தபுரம் சில்வர் லைன் திட்ட அனுமதி, GST இழப்பீடு வழங்குவதில் தாமதம் உள்ளிட்டவை குறித்து பேசப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, பாஜக தேசிய தலைவர் JP நட்டா நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாகவும், அதன் முதல் பயணத்தை நீலகிரியில் இருந்து துவங்க இருப்பதாகவும் தெரிவித்தார். பாஜக எந்த அளவிற்கு வலு பெற்றுள்ளது என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், பாஜகவை பொறுத்தவரை ஏற்கனவே கோவையில் ஒரு MLA உள்ளதாகவும், மத்திய இணையமைச்சர் L.முருகன் நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில் கவனம் செலுத்தி வருவதாகவும், அங்குள்ள அடிப்படை குறைகளை பெரும் அளவுக்கு தீர்த்து வருவதாகவும் தெரிவித்தார். சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு எதிர்க்கட்சி போல் திமுக செயல்படுவதாகவும், அவர்களின் ஆட்சியில் திமுக குடும்பத்துக்கு தான் விடியல் ஏற்பட்டிருக்கிறது எனவும் விமர்சித்துள்ளார். மேலும் அதிமுகவில் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்படுவதாக கூறிய அவர், பன்னீர்செல்வம் திமுகவின் B-team செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். எந்த சூழ்நிலையிலும் சசிகலா, TTV தினகரன் மற்றும் O. பன்னீர்செல்வத்தை சேர்ப்பதாக இல்லை என்று மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்திய ஜெயக்குமார், எதிர்வரும் மக்களவைத் தேர்தலில் அதிமுக தலைமையில்தான் கூட்டணி அமையும் என கூறினார். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் சார்பில் விற்பனை செய்யும் பஞ்சாமிர்த கூடங்களில் இன்று காலை முதல் கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் பக்தர்கள் ஏமாற்றத்துடன் தனியார் கடைகளில் பிரசாதம் வாங்கிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. திருக்கோவில் நிர்வாகம் உடனடியாக இதில் தலையிட்டு பக்தர்களுக்கு பஞ்சாமிர்தம் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக சரியான பாதையில் பயணிப்பதாகவும், நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேலைகளை மாவட்ட செயலாளர்கள் உடனே தொடங்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். மேலும் தங்கள் கட்சி விவகாரத்தில் பாஜக தலையிடுவதில்லை என தெரிவித்த அவர், பாஜக குறித்து எந்தவித விமர்சனமும் தெரிவிக்க வேண்டாம் என நிர்வாகிகளிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். சமீபத்தில் விழுப்புரத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய MP CV சண்முகம், பாஜகவும் திமுகவும் ஒன்றுதான் என்றும், விரைவில் அந்த இரண்டு கட்சிகளும் கூட்டணி அமைக்க உள்ளதாகவும் பேசினார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் தனக்கு சொந்தமான 3 ஏக்கர் நிலத்தின் ஆவணங்களை வைத்து 2010 பன்ருட்டியில் உள்ள தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியில் கடன் வாங்கினார் திமுக MP ரமேஷ். வங்கிக்கு செலுத்த வேண்டிய 45 கோடியை கட்டாமல் காலம் தாழ்த்தி வந்ததால் நீதிமன்ற உத்தரவுப்படி வங்கி அதிகாரிகள் திமுக MP ரமேஷுக்கு சொந்தமான அந்த இடத்தை ஜப்தி செய்தனர். அப்போது திமுக MP ரமேஷ் தங்களுக்கு 15 சென்ட் இடம் தருவதாக கூறியதன் பேரில் சம்பளம் இல்லாமல் 50 ஆண்டுகளுக்கு மேலாக கொத்தடிமை போல் பணிபுரிந்து வருவதாக 10க்கும் மேற்பட்டோர் தெரிவித்துள்ளனர். மேலும் தற்போது இந்த இடத்தை காலி செய்யுமாறு வங்கி அதிகாரிகள் கூறுவதால் தங்களுக்கு எங்கு செல்வது என தெரியவில்லை என அவர்கள் கண்ணீருடன் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி அரசு சார்பு நிறுவனமான பான்லே மூலம் பால், தயிர், நெய் உள்ளிட்ட பால் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. கடந்த ஓராண்டாக பான்லே தொடர் நஷ்டத்தில் இயங்குவதால் பால் விலையை உயர்த்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி தற்போது 44 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வரும் 1 லிட்டர் பால் 4 ரூபாய் உயர்த்தி 48 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் என அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. அதேபோல் கொள்முதல் விலையும் லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்த்தி 34 ரூபாய்க்கு கொள்முதல் செய்ய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. தமிழகத்தில் பால் விலை, சொத்து வரி உயர்வு ஆகியவை புயலை கிளப்பி வரும் நிலையில் புதுவையிலும் பால் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னை புழல் சிறையில் 700க்கும் மேற்பட்ட கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். இங்கு சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் 2016 MGR உறவினர் விஜயன் கொலை வழக்கில் தண்டனை பெற்று அடைக்கப்பட்டுள்ளார். நேற்று சிறை போலீசார் வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டு இருந்தனர். அப்போது சுரேஷ் செல்போனில் யாருடனோ பேசிக் கொண்டிருந்ததை கண்டுபிடித்தனர். அவரிடம் இருந்த செல்போனை பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து புழல் போலீசில் புகார் செய்யப்பட்டது. அதன் பேரில் இன்ஸ்பெக்டர் சண்முகம் வழக்கு பதிவு செய்து புழல் சிறையில் கைதிக்கு செல்போன்
எப்படி கிடைத்தது, அவர் யாரிடம் செல்போனில் பேசினார் என விசாரித்து வருகிறார். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பணிபுரியும் தொழிலாளர்களின் வருகை ஜனவரி 1 முதல் டிஜிட்டல் முறையில் பதிவு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளிப்படை தன்மையுடனும் பொறுப்புணர்வை உறுதிப்படுத்தும் நோக்கிலும் இத்திட்டம் செயல்படுத்தப்படுவதை உறுதிப்படுத்த, இதில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கான வருகை பதிவை டிஜிட்டல் மயமாக்கும் பணி கடந்த ஆண்டு 1 தொடங்கப்பட்டது. தேசிய மொபைல் கண்காணிப்பு முறை மூலம் இதற்காக ஒரு செயலி உருவாக்கப்பட்டு அதன் மூலம் வருகை பதிவு செய்யப்படவுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அமைந்துள்ள இயற்கை எழில் கொஞ்சும் சுற்றுலா தலமான கும்பக்கரை அருவி இன்று காலை வழக்கம் போல திறக்கப்பட்டு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அரையாண்டு விடுமுறை என்பதால் குடும்பத்துடன் கூட்டம் கூட்டமாக உற்சாகத்துடன் வந்து சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்து வந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இன்று காலை முதல் பெய்த தொடர் மழை காரணமாக பிற்பகல் 1 மேல் கும்பக்கரை அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நீர்வரத்து அதிகரித்தது. இதனால் சுற்றுலா பயணிகள் அருவி பகுதியில் இருந்து வனத்துறையினர் வெளியேற்றினர். மேலும் அருவியில் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டது. 100 மேற்பட்ட பயணிகள் குவிந்திருந்ததால் அருவியை விட்டு யாரும் செல்லவில்லை. அருவி பகுதியிலும் அருவிக்கு மேலே உள்ள நீரோடை பகுதியிலும் ஆபத்தை உணராமல் தடையை மீறி குளிக்க தொடங்கினர். பாதுகாப்புக்கு ஒரு சில வனத்துறை அலுவலர்கள் மட்டுமே பணியில் இருந்ததால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்தனர்.